வணக்கம். நேற்று வந்து வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு இப்போ வரைக்கும் போகலன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு போயிடலாம் அப்படின்னா சரி போகலான்ட்டு நாங்கள் மாரியம்மன் கோயில் தாண்டி அந்த பெரியநாயம்மன் கோயில் தாண்டி அந்த சந்தில் போயிட்டுருக்கீங்களோ அந்த யானையை ஊர்வலமாக கூப்பிட்டு வந்தாங்க. இது என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெருமாள் கோயிலில் கஜமோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை நடக்கும், அதுக்காகத்தான் நாங்கள் யானையை வந்து ஊர்வலம் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம் சாமியோட. நீங்கள் கோயிலுக்கு வாங்க, அங்கே அதில் கலந்துக்குங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் நம்ம ஃபாலோயர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. இது மாதிரி பெருமாள் கோயிலில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது வருஷம் கஜமோஜம்னு சொல்லிட்டு, ஸோ அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இல்லை தெரியாதுங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து கலந்துக்குங்க, முடிஞ்சால் மக்களுக்கு எடுத்து காட்டுங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க, இது யாருக்குமே தெரியறது இல்லை அப்படின்னாரு. ஸோ அதனால தான் வந்தால் கரெக்டாக வரும்போது அந்த ஊர்வலம் வந்து வந்துருச்சு. ஒரு 7.5-7.75 வரைக்கும் இந்த ஊர்வலம் நடக்கல. நம்மளும் அந்த ஊர்வலத்தை பார்த்துட்டு அப்படியே பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோங்க. பழனியில் இருக்க இந்த பெருமாள் கோயில் வந்து பழனி மாரியம்மன் கோயிலுக்கு பெரிய கோயில்னு எல்லாம் சொல்லுவாங்க, பெரிய நாயம்மன் கோயில் மாரியம்மன் அதுக்கு நேர் பின்னாடி இருக்கிற ரோட்டில் இருக்கு. உள்ளூர்காரங்களுக்கு தெரியும், வெளியூர்காரங்களுக்கான தகவல் தான் இது. ஸோ பெருமாள் கோயிலுக்கு நாம் வந்துட்டோம். இந்த வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பிரமாதமாக அப்படி வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இங்கே சொர்க்கவாசல் திறப்பாங்க, அந்த சொர்க்கவாசல் வழியாக நம்ம போனால் ரொம்ப புண்ணியம், சொர்க்கத்துக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சடங்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்மளும் அதெல்லாம் வந்து சரி எப்பவுமே வர்றதான், வருஷம் வருஷம் சொர்க்கவாசல் திறந்து அது வழியாக போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது வழக்கம். இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதல் 10 ராப்பத்து அப்படின்னு பிரித்து பூஜைகள்லாம் நடக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற இதெல்லாம் வந்து ராப்பத்துக்கான பூஜைகள். இந்த கஜேந்திர மோட்சங்கிறது அது சம்மந்தப்பட்டதுதான். நாமளும் உள்ளே போய் எல்லாம் பெருமாள் எல்லாம் தரிசிச்சுட்டு அப்படி இந்த சொர்க்கவாசலுக்கு வந்துட்டோம். அது வழியாக 3 தடவை நடந்து வரணும், வந்தால் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாமளும் எப்பவும் போல அதே மாதிரி வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த முள்ள இருந்து பார்த்தோம்னா பரமபத வாசல் அப்படின்னு தான் வந்து எழுதியிருந்தாங்க. அது அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது அதோட விளக்கமோ அர்த்தமோ தெரிஞ்சால் அதை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ஃபாலோயர்ஸ் மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நாங்களும் எல்லாம் சாமி கும்பிட்டு உட்காந்துட்டுருந்தோம். உட்காந்துருக்கையில் தான் வந்து அந்த யானையை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுதான் பார்க்குறக்கு பிரமாதமாக இருந்தது. பெருமாள் கோயிலுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. என்னங்க இது பின்னாடி என்ன கதை, என்ன விஷயம், இது எதற்காக இந்த பூஜை நடக்குதுன்னு கேட்கல. அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி விஷ்ணுக்காக கஜேந்திரங்கிற யானை வந்து தினமும் குளத்தில் இருக்கிற தாமரை பறிச்சுட்டு போய் பூஜை பண்ணுமா, அப்படி ஒரு நாள் குளத்தில் இறங்கியில குளத்துக்குள்ளே இருந்த முதல்ல வந்து யானையோட காலை கடிச்சிருது. ஸோ அப்போ வந்து என்னைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் சங்கு சக்கரத்தை விட்டு அந்த முதலையை கொண்டு யானையை காப்பாற்றுறாரு. அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வருஷா வருஷம் பெருமாள்கிட்ட வந்து நன்றி சொல்லி இந்த யானையை வச்சு பூஜை பண்ணி அவங்க அருள் பாலிச்சு யானையை அனுப்புகிற மாதிரி இந்த ஒரு சாங்கியம் வந்து நடக்குதுங்க. ஸோ அதுக்காகத்தான் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த யானை பேர் வந்து கஸ்தூரி, கேரளாவிலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த பூஜைக்காக. ஸோ இப்போ நேராக இந்த யானையை கூட்டிகிட்டு வந்து சொர்க்கவாசல் வழியாக அதை அப்படியே தும்பிக்கையை விட்டு இங்கிருந்து பெருமாளை தரிசிக்குது இந்த கஜேந்திரன். அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த யானைக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தி ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதமெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. நல்ல ஒரு அருமையான தரிசனம், சிறப்பான இந்த சம்பவத்தை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் பழனி வாழ் மக்கள் அடுத்த வருஷம் வைகுண்ட ஏகாதசியப்போ இந்த கஜேந்திர பூஜையில் கலந்துக்குங்க. ரொம்ப சிறப்பானது இதை பார்க்கறது. அப்படியே சொர்க்கவாசல்குள்ளே வந்து நம்ம கும்பிட்டு வந்தாலும் இன்னும் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து அந்த மரியாதையெல்லாம் செலுத்திட்டு இருக்கிறாங்க யானைக்கு. நாம் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 3வது கோயில். எனக்கு வேண்டிய கிழமை காலையில் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் தங்கச்சி அம்மாப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்க கரைமாரியம்மன் கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஈவினிங்கு புதுநகர், நம்ம ஊரில் இருக்க புதுநகரில் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் இன்னைக்கு இப்போ
பாலோயர் வந்து டக்குன்னு சொன்னனால சரி இது வந்து காண கிடைக்காத ஒரு விஷயம், வருஷத்துல ஒரு தடவை நடக்குது நம்ம ஊருக்குள்ள, இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, தெரிஞ்சதுக்கு அப்புறம் போகாம இருந்தா வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேகமா கிளம்ப, மழை தூறினாலும் லேசா தூறிட்டு இருந்தது, பரவாயில்ல என்னாலும் போயிடலான்ட்டு இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த பார்த்தாச்சுங்க. உண்மையிலேயே பிரமாதமா இருந்தது. நம்ம பாலோயர் அவருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிடல இந்த தகவலை நமக்கு சொன்னதுக்கு. நீங்களும் மக்களும் வந்து இதை பார்த்துருப்பீங்க. அந்த கரைமாரியம்மன் கோயில் போட்டோ நான் போட்டிருந்தேன் ஸ்னாப்ஷாட்டு, அதை பார்த்துட்டு நிறைய பேர் இது எங்கே போகணும், எப்படி போகணும், எங்கே இருக்கு டீட்டெயில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அந்த கோயிலோட வீடியோவும் நான் எடுத்து வச்சிருக்கேன், விளாக் அதெல்லாம் எல்லா டீட்டெயில் இருக்க, போடுறதுக்கான நேரமின்மை காரணமாக கொஞ்சம் லேட்டாக ஒரு 2-3 நாள் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போட்டுறேன். அதுவும் ஒரு அற்புதமான கோயிலுங்க, ஒட்டஞ்சத்திரத்துக்கிட்ட இருக்கு. ஸோ வாங்க பெருமாள் கோயிலுக்கு வாங்க, வைகுண்ட ஏகாதேசி முன்னிட்டு சொர்க்கவாசல் திறந்துருக்குறாங்க, நல்லா அருமையா டெக்கரேட் பண்ணிருக்கிறாங்க கோயிலே, பார்த்தா சும்மா சொர்க்கமான் இருக்குது. சாயந்தர நேரம் வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கு நம்ம பெருமாள் கோயில். January 1 வரைக்கும் சொர்க்கவாசல் திறந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பெருமாள் கோயிலுக்கு வராதவங்க வந்து இந்த சொர்க்கவாசல் வழியாக தரிசிச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். வாங்க நம்ம பழனி பெருமாள் கோயிலுக்கு வந்து சிறப்பாக சாமி கும்பிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம். பேர் என்ன? கேரளாவா?